கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திற்கு முன்னாள் அமைச்சர் லூர்தம்மாள் சைமன் பெயரை சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை அப்பகுதி மக்களிடையே அதிகரித்திருக்கிறது. முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மணக்குடி பகுதியில் 1911 செப்டம்பர் 26 பிறந்தவர் மரிய லூர்தம்மாள் சைமன். சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து 10ஆம் வகுப்பு வரை ஆங்கிலத்தில் பயின்று ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். திருமணத்திற்கு பிறகு கணவர் அலெக்சாண்டர் மனுவேல் சைமனுடன் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து மக்கள் பணியாற்றினார். 1957 இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினராக லூர்தம்மாள் சைமன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காமராஜர் ஆட்சியின் முதல் பெண் அமைச்சராக பொறுப்பேற்றார் லூர்தம்மாள். தமிழர்களின் நலனுக்காக பல திட்டங்களை வகுத்தது மட்டுமல்லாமல் குமரி பகுதி மீனவ மக்களுக்கான தொலைநோக்கு திட்டங்களையும் கொண்டு வந்ததை இன்றளவும் நினைவு கூறுகின்றனர் குமரி மாவட்ட மக்கள். அதுவரைக்கும் நாட்டு படகு தொலைவையால் தொடுத்துட்டு போகக்கூடிய மீனவர்களை மீனவர் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை செயல்படுத்தி மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மீனவர்கள் 4-5 பேரை ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு வெளிநாட்டில் உள்ள விசைப்படகுகளை கொண்டு வந்து இறக்குமதி செய்து வெளிநாட்டு தொழில்நுட்பத்தோட மீனவர்கள் தொழில் செய்வதற்கான ஆழ்கடலில் போய் மீன்பிடிக்கிறதற்கான ஏற்பாடுகளை அந்த லூர்தம்மாள் சைமன் அவங்க செய்து கொடுத்ததுனால தான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தொழில் புரட்சி மீனவ மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. 1957 முன் பசியோடுதான் மீனவர்கள் வாழ்ந்து வந்தனர். மானிய முறையில் விசைப்படகு திட்டம் மீனவர்களை கூட்டுறவு சங்கம் மூலம் இணைத்தது சொல்லப்போனால் அன்று வெளி உலகம் தெரியாது, இன்று தெரியும். அதற்கு லூர்தம்மாள் தான் காரணம் என்கிறார்கள் மீனவர்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு அளவுக்கு ஒரு நாகரிகமாயிட்டையும் பல ஊர்களை பற்றியும் பல நாடுகளை பற்றியும் தெரியக்கூடிய அளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொழில்நோக்க பார்வையையும் உண்டாக்கி தந்ததற்கு முதுவெலும்பாக எங்களுக்கு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு போனது அந்த டைமில் உள்ள ஒரு விதையா இருந்தது அம்மா லூர்தம்மாள் சைமன். குளச்சல் துறைமுகத்திற்கு லூர்தம்மாள் பெயரை சூட்ட வேண்டும், மேலும் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களுக்கு விசைப்படகுகள் என்ற ஒரு முயற்சி இன்று மீனவ சமுதாயத்தில் பெரும் வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளது. இதில் அவர்களுக்கு முக்கிய பங்கு அளித்திருக்கிறது. இதில் குளச்சல் ஆர்பாரில் அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு மணிமண்டபமும் ஆர்பாருக்குள் வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மார்த்தாண்டத்தில் இருந்து செய்தியாளர் ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ்.